ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் இஷ்க். இது ஒரு மலையாள மூவி. தன்னோட பிறந்த நாளைக்கு இதை பாய் ஃப்ரெண்ட் கூட வெளியே போகிற ஒரு பொண்ணு, அவள் வாழ்க்கை அதுக்கடுத்து எப்படிலாம் மாறுது, இதை சொல்கிற ஒரு படத்தோட பேர் தான் இஷ்க். இது ஒரு ரொமான்டிக் த்ரில்லர் மூவி. ஸ்டார்டிங்கில் பார்க்க லவ் மூவி மாதிரி தெரியும், பட் கடைசியில் வேற ஒரு த்ரில்லிங்கில் முடியும். அண்ட் இந்த படத்தில் ஒரு சூப்பரான மெசேஜ் இருக்குது. ஸோ அதுக்காகவே கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். சரி, இப்போ வாங்க இஷ்குங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோனை காட்டுறாங்க. இவங்களோட பேர் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வேலை பார்த்துட்ருக்கான். அண்ட் அந்த பொண்ணு காலேஜில் படிச்சுட்ருக்கா. நாளைக்கு அந்த பொண்ணோட பர்த்டே. ஸோ நம்ம ஹீரோ நைட்டு ஃபோன் பண்ணி அந்த பொண்ணுக்கு விஷ் பண்ணிகிட்டு இருக்கான். அப்புறம் ரெண்டு லவர்ஸ் வழக்கமாக பேசுகிற மாதிரி பேசி முடிச்சுறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் ஹீரோ அவன் வீட்டில் உட்காந்துட்ருக்கான். ஆக்சுவலாக அவங்க அக்கா கல்யாணமாக போகுது. அதனால் அவங்க அம்மா அவனை பார்த்து, டேய், உங்கள் அக்கா கல்யாணம் முடிய போகுது, அதுக்கடுத்து உலகத்தான் பேசுகிறப்ப நம்ம ஹீரோ சிரிச்சுட்டு இருக்கான். ஏன்னா மெசேஜ் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோட்ட பேசிட்டு தான் இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுன்னு வச்சுக்கோ, அந்த பொண்ணே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணால் என்ன பண்ணுன்னு கேட்குறப்ப, யார், நீ ஏன் லவ் பண்ணுவ, உனக்கு லவ்வுக்கு செட் ஆகாதுன்னு அவங்க அம்மா அக்கா சிரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ அமைதியாக இருக்கான். இப்போ ஹீரோ அவங்க அக்கா ஒரு இடத்துல கொண்டு போய் விடணும். ஸோ அதனால் வண்டி எடுத்துகிட்டு போய் அவங்க அக்கா விட்டுறான். அண்ட் நம்ம ஹீரோ மனசில் ஒரு எண்ணம் இருக்குது, இன்னைக்கு ஹீரோனுக்கு பர்த்டே தானே, ஸோ அதனால் எங்கேயாவது கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி அவர் பிளான் போட்டுட்ருக்கான். அவனுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டை பார்த்து, டே மச்சான், என் வண்டி நீ வச்சுக்கோ, இன்றைக்கி ஒரு நைட்டு மட்டும் உன் கார் தடான்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த காரை வாங்கிக்கிறான். அண்ட் அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா, நைட்டு வர லேட் ஆகும், ஆனால் அவனை ஃபோன் பண்ணான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போகிறான். அப்போ தான் கரெக்டாக ஹீரோயின் காலேஜ் முடிச்சு வெளியே வரா. அவள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்து, ஏய், இன்றைக்கி என் பர்த்டே தானே, நான் அதனால் வீட்டுக்கு போக போகிறேன், ஹாஸ்டல் மேடம் கேட்டாங்கன்னா நான் அங்கே போயிட்டு சொல்லிடுங்க, பாயின்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஆக்சுவலாக அவங்க அப்பா வீட்டுலாம் போகல, நம்ம ஹீரோட சேர்ந்து ஊசுறதுக்காக தான் இந்த மாதிரி போய் சொல்லிட்டு வரா. இப்போ ரெண்டு பேர் காரில் போயிட்டுருக்காங்க. சரி, இங்கே சாப்பிடுவோமேனு ஒரு ஸ்டார் நிப்பாட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஜாலியாக ஹீரோக்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. அப்போ சடனாக பக்கத்து டேபிள் யாரோ ஒருத்தவங்க பார்த்துட்டே இருக்காங்க. இதை பார்த்து லைட்டாக பயப்படுறா. நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணிடுறான். ஏய், என்னாச்சு, ஏதோ பயந்த மாதிரி சொல்கிறப்ப, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பேசுன்னு திரும்ப பேசிகிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்குது. யார், அவனை ஸ்டாக் பண்ணிகிட்ருக்கானே, இருன்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்கேருந்து எழுத போகிறான். சார், இங்கே பாருங்கள், இனிமேல் உங்கள் கண் அந்த பக்கம் திரும்பி வச்சுக்கேன், அடுத்து என்ன பண்ணு தெரியாது, மரியாதை இருந்துக்கோனு சொல்லி மாட்டிட்டு அங்கேருந்து போயிடுறான். நம்ம ஹீரோனுக்கு இது பார்க்க லைட்டாக ஒரு மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அங்கேருந்து நம்ம ஹீரோனுக்கு போயிட்டு தானே, ஸோ அதனால் கேட்கலாம் ஓட்டிகிட்ருக்காங்க. அண்ட் நம்ம ஹீரோ எங்கெங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறானோ அங்கெல்லாம் கூட்டி போகிறான். பீச்சு கூட்டி போகிறான். அண்ட் ஷாப்பிங் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு அழகான சாங் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் எங்கேயாவது லாங் ட்ரைவ் போகலான்னு சொல்லி அன்றைக்கி நைட்டு காரில் போயிட்டுருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு ஆசையாக இருக்குது. ஏ, நம்ம லவ் பண்ணி இத்தனை நாள் ஆச்சுல, இன்னும் கூட சீக்கிரத்துக்கு கல்யாணம் பண்ண போகிறோம், பட் இது வரைக்கும் நம்மளோட ஒரு கிஸ் கூட வாங்கினதில்லை, நான் நிறைய வாட்டி கேட்டுட்ருக்கேன், நீ சமாளிச்சுட்டு போயிட்டே இருக்க, இன்றைக்கெல்லாம் முடியவே முடியாது, கண்டிப்பாக எனக்கு ஒரு கிஸ் வேணும்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டுட்டே இருக்கான். இதை பார்க்குற ஹீரோயின், டே நடுறா, எவ்வளோ பேர் இருக்காங்க, இங்கே கிஸ் தர முடியும் சொல்லிட்டு இவன் சமாளிச்சுட்டு இருக்கா, என்ன இப்படியே சமாளிச்சு போகலாம் பார்க்குறியா, நடுறோன்னா என்ன, இப்போ என்ன பண்ணுறப்பான்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டல் கிட்ட காரை நிப்பாட்டுறான். அந்த இடத்துல ஒரு பெரிய பார்க்கிங் மாதிரி இருக்கும், அந்த ஆள் நடமாட்டம் இல்லாத மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோ அங்கே காரை நிப்பாட்டி, என்ன இது போதுமா, இப்போ அந்த இடத்துல யாருமே இல்லை, இப்போ அது கிஸ் கூட கேட்குறப்ப, டேய், இன்னைக்கு அப்புறம் தரது விட்டுரு, நான் கண்டிப்பாக என்னால் தரேன்னு சொல்லி இவன் சமாளிச்சிட்டே இருக்கா. பட் நம்ம ஹீரோ உரமாக தெரில. ஏய், நீங்கள் எதுவும் போகவே கூடாது, கிஸ் தந்தால் தான் உன்னை வீட்டில் வரைக்கூட நம்ம ஹீரோ கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அதனால் அந்த பொண்ணு வேறு வழி இல்லாமல் பின்னாடி போக்குறது, பின்னாடி போனால் விட்டுருவனா, நானும் வாரேன்னு நம்ம ஹீரோ அங்கே போகிறான். ரெண்டு பேரும் கிஸ் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ கார் எடுக்கலாம் பார்க்குறான். பட் அந்த பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்து, டே எங்கே போகிற, வான்னு சொல்லி திரும்ப கிஸ் அடிச்சுட்டு இருக்காங்க. அப்போ சடனாக அவன் கார் மேலே யார் லைட் அடிக்கிற மாதிரி இருக்குது. என்னென்னு பார்த்தா ஒரு நாள் கேமரா எடுத்து வீடியோ எடுத்துகிட்ருக்கான். இதை பார்க்குற ஹீரோ கடுப்பாகி, டே யாரா நீ, எதுக்கு இங்கே விழுத்துட்டு இருக்க, இங்கேருந்து போடான்னு சொல்லி அந்த ஆள் மேலே கை வைக்கிறான். அந்த ஆள் கடுப்பாயி, ஏண்டா போலீஸ்காரங்களும் கை வைக்கிறா, உனக்கு என்ன திமுருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ கழுத்துல கை வைக்கிறான். இந்த ஆள் நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இவர் தான் தளபதியில் அடுத்த படமான பீச்சில் நடிக்க போகிறாரு. இப்போ நம்ம கதைக்கு வருவோம். அந்த ஆள் போலீஸும் தெரிஞ்சோன்னு நம்ம ஹீரோ செம்மையாக பயந்து போயிடறான். இதுக்கப்புறம் அந்த ஆள் ஃபோன் எடுத்து, சார், அவங்க தான் சார், அந்த மாதிரி ஒரு கேஸ் இருந்துச்சுல்ல, அந்த போய் மாட்டிக்கிட்டான், வாங்கன்னு சொல்லி யாரோ ஒரு ஆள் ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கான். இதை பார்க்க நம்ம ஹீரோ செம பயமாக இருக்குது. கொரோனா கழிச்சு நடத்துக்கு ஒரு வயசான ஆள் வராரு. அவர் நம்ம ஹீரோ பார்த்து, ஏண்டா நீ தான் அந்த பையனா, நாங்களாம் போலீஸ் தான், நான் ராத்திரி எங்களா பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட கேட்டுட்ருக்காங்க. நம்ம ஹீரோ செம பயத்தில் இருக்கான். ஆனால் அவங்க ரெண்டு பேரும் விடாமல், டே கேட்குறோம்ல, எதுக்கடி இங்கே வந்தேன்னு கேட்குறப்ப, இல்லை சார், என் ஃப்ரெண்டோட அப்பா உடம்பு சரியில்லை, அதான் இந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தேன்னு சொல்லி நம்ம ஹீரோ சமாளிச்சிட்ருக்கான். பட் இவங்க விடாமல், ஓ அப்படியா, சரி காருக்குள்ள தான் பண்ணிட்டு இருந்தே, என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லி நம்ம ஹீரோட அதையும் கேட்டுட்ருக்காங்க. இவனு என்ன சொல்லணும் தெரியாமல் பயந்துட்டு இருக்கான்.
அப்போ சடனாக அந்த போலீஸ்காரங்க ஒரு ஃபோன் கால் வருது. அவனும் ஃபோன் பேசி அங்கேருந்து போயிடுறான். அப்போ அந்த வயசானவர் இருப்பார்ல, அவரோட நம்ம ஹீரோ பேசி, சார் சார் ப்ளீஸ் சார், இதுக்கு மேலே இப்படி பண்ண மாட்டோம் சார், ப்ளீஸ் எங்களை விட்டுருங்கன்னு சொல்கிறப்ப அந்த கிழவனும் பார்க்குறாரு, சரி தம்பி நீ காரட்டு போன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ தயக்கமாக இருக்குது, நீங்கள் சொல்கிறீங்க, பட் அந்த போலீஸ் திட்டுவாருன்னு சொல்கிறப்ப நீ போப்பா, நான் அவர்கிட்ட பேசி சமாளிச்சுக்கிறேன்னு அந்த வயசானவர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நம்ம ஹீரோ காரை அங்கேருந்து போகலான்னு பார்க்குறான். அப்போ அந்த போலீஸ் வேகமாக ஓடி வந்து இவன் காரோட சாவி எடுத்துறாரு. ஏண்டா எவ்வளோ தைரியம் இருக்கும், ரெண்டு போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்கிறப்ப நீ கார் டெஸ்கேப் ஆக பார்க்குற பண்ணிட்டுறாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ திரும்ப தள்ளிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ இறங்கி வந்து, சார் சார் நான் வேணுங்கன்னு போல சார், அவர் தான் இங்கேருந்து போக சொன்னார், நானும் போனேன், என்னை விட்டுருங்கன்னு நம்ம ஹீரோ கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த கூட அந்த வயசான போலீஸ்கார் இருப்பாள், அவன் இன்னொரு போலீஸ்காரனை பார்த்து தனியாக கூட்டி போகிறான். இங்கே பாரு அவன் பார்க்க பெரிய ஆளுமா தெரியுறான், சரி ஏதாவது காசு வாங்கிட்டு இங்கேருந்து அனுப்பி விட்டுருவோம், நமக்கு ஏதாவது காசு கிடைச்ச மாதிரி சொல்கிறப்ப இவனு சேர்ந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ சடனாக அந்த பக்கமாக ஒரு வயசான வந்துட்டுருக்காரு. ஏப்பா என்னப்பா அங்கே சவுண்டை கேட்டுட்ருக்கு, ஏதாவது பிரச்சனை கேட்குறப்ப ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, நீ இங்கேருந்து போங்கன்னு அந்த வயசான அனுப்பி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்து, சரி நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல், நான் அந்த காரை வந்து பார்த்தல, அதுக்கு முன்னாடி இந்த காரில் நீ என்ன பண்ணிட்டு இருந்த, அந்த பொண்ணை கட்டிப்பிடிச்சிட்டு இருந்தியா, அந்த பொண்ணை கீஸ் அடிச்சுட்டு இருந்தியா, இந்த மாதிரி கேட்குறப்ப, ஆமாம் சார் நான் ஒன்றும் தப்பாலாம் பண்ணல, நானும் அந்த பொண்ணை லவ் பண்ணுறோம், கூட சீக்கிரத்து கல்யாணம் பண்ண போகிறோம், அதான் பணம் சொல்கிறப்ப, ஓ அப்படியா, சரி நீ எங்கே வேலை பார்க்குற, உன் கம்பெனி அட்ரஸ் சொல்லு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ ஒயிட்டில் வேலை பார்க்குறான். அதெல்லாம் சொன்னதுக்கப்புறம், ஓ ஒயிட்டில் வேலை பார்க்குறியா, சரி உன்னை பார்க்க சின்ன பையன் மாதிரி இருக்குது, உன் லைஃப்பை மதித்து உன்னை எங்கேயும் விட்டுட்ருக்கோம், அண்ட் நான் வேறு டிபார்ட்மெண்ட் கால் பண்ணிட்டேன், ஸோ அவங்களுக்கு சமாளிக்கிறது செய்யணும், அதனால் நீ என்ன பண்ணுறீன்னா உங்கள்கிட்ட எவ்வளோ காசு இருக்கோ ஒரு 5000-10000 அது எங்கள்கிட்ட கூட உன்னை உரோன்னு சொல்கிறாங்க. இதை கேட்குற ஹீரோவும், அவ்வளோ காசா சார், அவ்வளோ காசு என் கையில் இல்லை, வேணால் பேங்கில் இருக்குது, ஏடிஎம் எடுத்துடணும்னு கேட்குறப்ப, ஓ அப்படியா சரி வாங்க போவோன்னு இவங்கள கார் ஏறுறாங்க. நம்ம ஹீரோ வண்டி ஓட்டிகிட்ருக்கான், அண்ட் நம்ம ஹீரோயின் பக்கத்தில் அந்த போலீஸ்கார் உட்காந்துட்ருக்கான். இதை பார்க்க நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவன் திரும்பி பின்னாடியே பார்த்துட்டேக்கிறப்ப அந்த வயசான போலீஸ்கார் இருப்பார்ல, அவர் பக்கத்தில் இருந்துக்கிட்டு, டே தம்பி ரோட்டை பார்த்து ஓட்டுப்பா, அவரும் பண்ண மாட்டான்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ ஓட்டிகிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோக்கு சந்தேகம் குறையவே இல்லை, ஃப்ரெண்ட் மிரர் வழியாக பின்னாடி நடக்க போகுது. அந்த போலீஸ்கார் என்ன பண்ண போகிறான், அதை பார்த்துக்கிட்டு ஒரு ஏடிஎம்ல கார் நிப்பாட்டுறான். அங்கே போய் கேஷ் விட்ரா பண்ணலான்னு பார்த்தா அது அவுட் ஆஃப் சர்வீஸில் இருக்குது. ஸோ நம்ம ஹீரோ இறங்கி வந்து, சார் அந்த ஏடிஎம் ஒர்க்கால சார், என்ன படம் கேட்குறப்ப ஒன்றும் கவலைப்படாத, இந்த இடத்துலேருந்து போ, அங்கே ஒரு ஏடிஎம்னு சொல்லி அந்த காரோட சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ அவர் வழி இல்லாமல் காரில் போயிட்டு இருக்கான். அப்போ அந்த போலீஸ்காரவனை பார்த்து, டே நம்ம என்ன அமைதியாக போயிட்டுருக்கோம், ஏதாவது பாட்டு பாட சொல்கிறப்ப நம்ம ஹீரோக்கு இங்கே பாட்டு பாட மனசு இருக்கும், அவன் பாட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்கான். இதை பார்க்குற அந்த போலீஸ்காரனும், ஓ நீ பாட்டு பாட மாட்டியா, நான் பாட்டு பாடுன்னு சொல்லி இவன் ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த பாட்டு ரொம்ப கொச்ச கொச்சையாக இருக்குது, இவங்களோட போய் சேர்த்துச்சு பேசுகிற மாதிரி, ஆனால் லவ்வர்ஸ்லாம் கேலி பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோ பொறுத்துட்டு போயிட்டுருக்கான். ஒரு கட்டத்தில் கார் நிப்பாட்டு சொல்கிறப்ப இவனு கார் நிப்பாட்டுறான். ஆனால் அந்த பொண்ணை பார்த்து, சரி அவனை செக் பண்ணி பார்த்தேன், அவன் குடிக்கவே இல்லை, ஒரு நீ குடிச்சிக்கலாம்ல, எங்கே ஊதுன்னு அந்த பொண்ணு பக்கத்தில் போயிட்டுருக்கான். இதை பார்க்க நம்ம ஹீரோ செம்ம கடுப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் கார் நிப்பாட்டி அந்த ஆள் மூச்சாக போயிட்டுருக்காரு. நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பயத்தில் இருக்கான். அந்த சார்கிட்ட போய், சார் என் ஃபோன்லாம் பிடிங்கி வச்சுருக்கீங்களே அதெல்லாம் கொடுத்துருங்க, நான் இங்கேருந்து போகிறேன்னு நம்ம ஹீரோ எவ்வளோ கெஞ்சி கேட்டு பார்க்குறான். படந்தால் உற மாதிரி தெரில. நம்ம ஹீரோ பார்த்து, சரி நான் கூட ஃப்ராங்காக கேட்குறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல், அந்த பொண்ணு எவ்வளோ ரேட்டு, எங்கடா பிடிச்சேன்னு கேட்குறப்ப, சார் நான் ஒன்றும் அந்த மாதிரி ஃபேமிலியாக கிடையாது சார், நானும் அவ்வளோ லவ் பண்ணுறோம், இன்றைக்கி அவளுக்கு பர்த்டே அதனால வெளியே கூடன்னு சொல்லி நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்கான். பிறந்த நாள் விடாமல் நம்ம ஹீரோயின் பக்கத்தில் போகிறான். ஏம்மா உன் பேக்கை கொடு செக் பண்ணி பார்க்கணுன்னு அவளோட ஹேண்ட்பேக் வாங்கி பார்க்குறான். உள்ளே செக் பண்ணி பார்த்துட்டு, ஏம்மா இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்களாம் பேக்கில் காண்டம் வச்சுருப்பாங்களே, உங்கள்கிட்ட இல்லையான்னு கேட்குறப்ப நம்ம ஹீரோ செம்ம கடுப்பாயிருது. அந்த ஆள் அடித்து போட்டு, வா நம்ம இங்கேருந்து போகலாம், பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கோம், அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் சொல்லி நம்ம ஹீரோ கூப்பிட்டு பார்க்குறான். படந்த பொண்ணு கெஞ்சி கேட்குது, டே ப்ளீஸ்ரா வேணாண்டா, போலீஸ் ஸ்டேஷன்லாம் போகாத, போனின்னு எங்கள் அப்பா அம்மாலாம் கூப்பிடுவாங்க, என் குடும்ப மானமே போயிடும், ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்சி கேட்குறப்ப நம்ம ஹீரோ அமைதியாக இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ அந்த போலீஸ் அடிச்சிருப்பால, அவன் நம்ம ஹீரோவை பிடிச்சி, ஏண்டா உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், போலீஸ்கே அனுப்பிடுன்னு சொல்லி நம்ம ஹீரோ போட்டு அடிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குற ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க நினச்சா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போக முடியும், பட் போனால் மானம் பேர் நினச்சிட்ருக்கா. அப்போ அந்த பக்கமாக ரெண்டு மூணு பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ மட்டும் நம்ம ஹீரோ அடிக்காமல் அந்த போலீஸ்கார் அமைதியாக இருக்கான். அதுக்கப்புறம் அந்த வயசான போலீஸ் இருப்பார்ல, அவர் அந்த போலீஸ் தனியாக கூட்டி போய், டேய் நீ என்னடா பண்ணிகிட்டு இருக்க, நேராக அதிகமாகிட்டே இருக்குது, சீக்கிரம் எங்களுக்கு காசு வாங்கி, உண்மையான போலீஸ் வந்து என்னான்னு கேட்குறப்ப தான் நமக்கே புரியுது, ஆக்சுவலாக அவங்க போலீஸே இல்லை, போலீஸ்னு சொல்லி இவங்களுக்கு காசு வாங்க பார்க்குறாங்க. இதை கேட்குற அவனும், சரிடா நம்ம எப்படியே காசு வாங்கிட்டு போகலான்னு இவங்க தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணை நம்ம ஹீரோ பார்த்து, டேய்
அவங்க ரெண்டு பேரும் அங்கே நின்று தான் பேசிட்டு இருக்காங்க. சீக்கிரம் கார் எடு, நம்ம இங்கேருந்து போகலான்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ மெதுவாக கார் எடுக்கலாம் பார்த்துட்டு இருக்கான். அப்போ சடனாக அவங்க காரில் யார் டார்ச் அடிக்கிறாரு. பார்த்தா அவங்க கார் நிப்பாட்டிருப்பாங்களே, அந்த இடத்து பக்கத்தில் ஒரு வீடு வந்துருக்கும். அவர் நம்ம ஹீரோ பார்த்து, தம்பி என்னாச்சுப்பா? நானும் அப்போருந்து பார்த்துட்டே இருக்கேன், சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கேன், ஏதோ ப்ராப்ளமானு கேட்குறப்ப இது ரெண்டு போலீஸ் பார்த்துறாங்க. அவங்க ஏன் மோடி வந்து, சார் ஒரு பிரச்சனை இல்லை சார், நான் இங்கேருந்து போயிடுவோன்னு நம்ம ஹீரோ கூப்பிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. ஸோ திரும்பவும் கார் போயிட்டே இருக்கு. அப்புறம் இடத்துல ஒரு குடிகாரை வந்து கார் நிப்பாட்டுறான். ஏய் வண்டியை நிப்பாட்டு, வண்டியை நிப்பாட்டு, என்னை தாண்டி எவனும் போகக்கூடாதுன்னு புலம்பிட்டு இருக்கான். இதை பார்க்குறவங்க ரெண்டு பேரும் இறங்கி வந்து, டேய் இவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போடா, நான் எங்களுக்கு பேசணும்னு திரும்ப நம்ம இருவரோடு பேசிகிட்டு இருக்காங்க. சரி தம்பி நீ தனியாக வா. அந்த பொண்ணை செக் பண்ண சொல்கிறப்ப, செக் பண்ணுமா? சரி சார் நான் இங்கேயே நிற்கிறேன். ஏன் மட்டும் செக் பண்ண சொல்கிறப்ப அந்த வயசானாள் இருப்பார்ல, அவர் நம்ம ஹீரோ தனியாக கூட்டி போயிறாரு. இவன் மட்டும் தனியாக பின்னா இருக்கிற நம்ம ஹீரோன் பக்கத்தில் உட்காந்துட்ருக்கான். அந்த போலீஸ்கார் இவனை பார்த்து, தம்பி அதுலேருந்து போய் சச்சுன்னு சொல்லிகிட்டு இருக்கீல, உன் முழுப்புறனை கேட்குறப்ப நம்ம ஹீரோ செம்ம கடுப்பாயிடுறான். ஐடி கார்டு எடுத்து, சார் எத்தனை நாடி சொல்கிறது, என் பேர் சச்சிதானந்த் தான், நான் இந்த ஐடி கம்பெனி வேலை பார்க்குறேன், இந்த மாதிரி எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கான். அப்போ அந்த போலீஸ்கார் நம்ம ஹீரோனை விசாரிக்க காருக்குள்ளே போயிருப்பால, அந்த கார் டோர் சடனாக லாக் ஆகுது. இதை பார்த்தா நம்ம ஹீரோக்கு என்னாச்சுன்னு தெரில. வேகம் ஓடிப்பே, சார் உள்ள பண்ணிட்டு இருக்கீங்க, கதவை தரம் கதை தரம்னு சொல்கிறப்ப அவன் கொண்டாங்க கதவை திறக்கிறான். வெளியே வரப்போ செம்மையை சிரிச்சு வந்துட்டு இருக்கான். இதை பார்க்க நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. அவன் போட்டு உள்ளே போய் பார்த்தா அந்த பொண்ணு வர அழுதுட்டு இருக்கா. இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஏ ப்ளீஸ் அழாத, நம்ம இங்கேருந்து போயிடலாம், விட்டு விட்டுன்னு சொல்லி நம்ம ஹீரோ சமாதானப்படுத்த பார்த்துட்டு இருக்கான். ஸோ அந்த பொண்ணு அமைதியாக உட்காந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் பக்கத்தில் அந்த வயசான போலீஸ்காரர் இருப்பாள், அவன் இவனை பார்த்து, டேய் நான் அப்போ வந்து அவங்ககிட்ட காசு வாங்க சொன்னி, காசு வாங்காமல் இருக்கே போடா, உங்கள்கிட்ட தான் ஒன்றும் கிடைக்கான்னு சொல்லி அந்த வயசானவர் கோஷ்டு போயிட்டுருக்காரு. இப்போ இவன் மட்டும் அந்த இடத்துல இருக்கான். சரிப்பா நான் உங்களை விட்டுறேன், பட் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தெரியலையே, வாங்க பக்கத்தில் ஹோட்டல் இருக்கும், போய் சாப்பிடலான்னு சொல்கிறப்ப, இல்லை சார் எங்களுக்கு பசிக்கலை, எங்களை விட்டா மட்டும் போதுன்னு சொல்கிறப்ப, அப்படியா பட் எனக்கு பசிக்குதே, வாயான்னு சொல்லி நம்ம ஹீரோ கடை கூட்டி போகிறான். நம்ம ஹீரோ காசு நல்லா வாழைப்பழம் வாங்கி சாப்பிட்டு இவன் அங்கேருந்து போகலான்னு பார்க்குறான். பட் நம்ம ஹீரோ மனசில் ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்குது, இவன் காருக்குள்ளே போனால அப்போ என்ன ஆயிருக்கும், நம்ம ஹீரோனை கிஸ் பண்ணியிருப்பானா, இல்லை தப்பாக பண்ணியிருப்பானா, இந்த மாதிரி எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரனும், சரிப்பா உன் ஃபோன் நம்பர் கொடு, ஏதாவது பிரச்சனைனா அவனை கால் பண்ணுன்னு சொல்லி ஃபோன் நம்பர் வாங்கிட்டு அவங்களை அனுப்பி வச்சிட்றான். நம்ம ஹீரோ தப்புச்சோன்னு சொல்லி கார்ட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். இப்போ அப்படியே அடுத்த நாள் கால் ஆகுது. நம்ம ஹீரோ ஹாஸ்டலில் தானே படிக்கிறா, சவலை அவன் ஹாஸ்டலில் விட போகிறான். நைட்டு அவன் விட்டுருப்பாள், அப்போருந்து இப்போ வரைக்கும் அவன் ஒரு வார்த்தை பேசவே இல்லை, அமைந்த காரில் தான் வந்திருப்பான். இப்போ மொதல் வார்த்தை நம்ம ஹீரோனை பார்த்து, சரி நேற்று அவன் காருக்குள்ளே வந்தாள், நேற்று நைட் என்னதாச்சுன்னு கேட்குறப்ப அந்த பொண்ணு செம்மக்கோ வந்துட்டுருக்கு, நேற்று நைட்லேருந்து என்கிட்ட ஒரு வார்த்தை பேசலை, நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா இல்லையே அதை பற்றிலாம் உனக்கு கவலையே கிடையாது, ஆனால் அவன் நேற்று நைட்டு என்கிட்ட வந்து என்ன பண்ணான்னு தெரிஞ்சுக்கணும், அதான் ஆசையாக இருக்குது, என்னை விட்டுன்னு சொல்லி அந்த பொண்ணு இறங்கி போய்ட்டுருக்கா. பட் நம்ம ஹீரோ விடாமல், இங்கே பாரு நான் ஆம்பளை, நான் இப்படி தான் கேட்பேன், எனக்கு இதை பற்றி யோசிக்கிறதுன்னு தோணும், சொல், நேற்று நைட் என்னாச்சும் கேட்குறப்ப, ஓ நீ ஆம்பளையா, ஓ ஆம்பளைத்தானே என்கிட்ட மட்டும்தான் வருமா, நேற்று நைட் நான் அந்த ஆம்பளைத்தனத்தையும் பார்க்கலையே, அப்போ அந்த ஆம்பளை எங்கே போனான்னு கேட்குறப்ப நம்ம ஹீரோ செம்ம கடுப்பாக இருக்குது. அந்த பொண்ணுக்கிட்ட எதுவுமே சொல்லாமல் கோச்சிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். அந்த பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்து, டே சாரிடா தெரியாமல் கேட்டேன், என்னை மன்னிச்சிடான்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ அதை பற்றி கேட்குற மாதிரி தெரில. அவன் பாடு கோச்சிட்டு வீட்டுக்கு போகிறான். ஹீரோயின் சொன்னதை நினச்சி எனக்கு ரொம்ப அர்த்தமாக இருக்குது. பாத்ரூமில் உட்காந்துட்டு சரக்கு அடிக்கிறான், தம் அடிக்கிறான், ஒரு நாள் ஃபுல்லாக அங்கேருந்து எழுந்து வரவே இல்லை. அவன் மைண்டில் அவன் டிப்ரெஸ் ஆகிட்டே இருக்குது. நைட் நைட் என்ன நடந்திருக்கும், அவன் காருக்குள்ளே போனானே என்ன பண்ணியிருப்பான், இந்த மாதிரி யோசிச்சு யோசிச்சு அவனுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோனு சாரி கேட்க ஃபோன் பண்ணிட்டே இருக்கா, பட் அவன் ஃபோன் எடுக்கவே இல்லை. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கார் எடுத்துகிட்டு நேற்று இந்த ஹாஸ்பிட்டல் போயிருப்பாள், அதே இடத்துக்கு போகிறான். ஸோ இந்த இடத்துல வந்திருக்கானா அந்த போலீஸ்கார் யாராக இருப்பான், அவனை பார்க்கலாம். அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்ப தான் ஒரு சம்மச்சாக்கு வருது. அந்த ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ் இருக்குல்ல, அதை ஓட்டுற டிரைவர் தான் நேற்று போலீஸை நடித்தவனு. இதை பார்க்குற நம்ம ஹீரோக்கு செம்மகாண்டாயிருது. அப்போ நேற்று போலீஸ் வந்து நம்மளை ஏமாத்துறாங்கன்னு அவன் அவனே பார்த்துட்டு இருக்கான். கொனாங்கழிச்சு வில்லனும் நம்ம ஹீரோவை பார்த்துட்றான். அப்புறம் அவனாவே நம்ம ஹீரோ காரில் வந்து, என்ன தம்பி நான் ஆம்புலன்ஸ் ஓட்டுறேன் தெரிஞ்சிருச்சா, தெரிஞ்சால் என்ன பண்ண போகிற, போலீஸுன்னு போக போறியா, போ உன்னால் என்ன முடியும் பண்ணுறான்னு சொல்லி இவன் தனாவோட பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அமைதியாக வந்துட்டே இருக்கான். மௌனே இனிமேல் இந்த பக்கம் ஒன்று பார்க்கவே கூடாது, மரியாதை இங்கேருந்து போடான்னு நம்ம ஹீரோ அனுப்பி வச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோ செம்ம கோபத்தில் அங்கேருந்து கார் விட்டு போயிட்டு இருக்கான். பார்த்த பக்கத்துலேயே ஒரு டைலர் கடை இருக்கும், அந்த இடத்துல ஒரு ஆள் துணியெலாம் தச்சுட்டு இருக்காரு, வேறு யாரும் இல்லை, நேற்று அவங்க கூட வயசான போலீஸ் வந்துருப்பார்ல அவன் தான். அப்போ நான் நல்லா ஏமாத்திருக்கீங்களா, இவங்கள தான் பண்ணணும்னு நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கார் எடுத்துகிட்டு ஒரு வீட்டுக்கு போகிறான்.
வேறு யார் வீடு இல்லை, அந்த வில்ல வீடு தான். இந்த படம் பார்க்க நமக்கு ஒரு கேள்வி வரும், நம்ம ஹீரோக்கு எப்படி அந்த வில்லு வீடு தெரிஞ்சிருக்குன்னு. அதை கடைசியில் ரிவீல் பண்ணுவாங்க, அப்போ நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஹீரோ அந்த வீட்டுக்கு போகிறான். அந்த வீட்டோட கதவை தட்டினா அந்த வில்லனோட ஒய்ஃப் வெளியே வராங்க. ஹலோ மேடம், ஆலன் சார் இருக்காங்களா, அவங்கள பார்க்கணும் சொல்கிறப்ப, ஓ அப்படியா, அவர் வேலைக்கு போயிருக்காருப்பா, போனால் கழிச்சு வாங்கன்னு சொல்கிறப்ப, இல்லை மேடம் நான் அவர் ஃபோன் பண்ணேன், அவர் இப்போ வரதான் சொன்னார், பட் இப்போ வீட்டுக்கு வரப்ப செல்லு சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு, அதான் பண்ண முடியும் சொல்கிறப்ப, ஓ அப்படியா, சரி உள்ளே உட்காருன்னு சொல்லி நம்ம ஹீரோ உள்ளே கரைக்கிறாங்க. நம்ம ஹீரோ அமைதியாக உட்காந்துட்ருக்கான். அப்போ பார்த்தா நம்ம வில்லனுக்கு ஒரு குழந்தை வேறு இருக்குது. நம்ம ஹீரோ அந்த குழந்தைய பார்த்து, பாப்பா இங்கே வா, நான் உனக்கு ஒன்று காட்டுறேன்னு நம்ம ஹீரோ பேப்பரில் வரைஞ்சிட்ருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோட ஃபேஸையும் ஒரு டாக்கோட ஃபேஸையும் கலந்துச்சு வரைஞ்சிட்ருக்கான். இதை பார்க்குற அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. ஸோ இவங்களும் ஜாலியாக நம்ம ஹீரோ கூட பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு டீ போட்டு கொடுக்குறாங்க. அப்போ தெரியாதனால நம்ம ஹீரோ அந்த கிளாஸு கீழே போட்டுறான். இதனால் கண்ணாடி கீழே விடுது உடஞ்சிருது. ஆனால் நேரத்தில் டீ அவங்க மேலே பட்டுருது. டீ மேலே பட்டோன்னே சாரி சேச்சி தெரியாமல் முடிச்சிட்டேன்னு அவங்க மேலே கை வைக்கிறான். இதை பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரிப்பா கிளாஸ் மேலே கை வைக்காத, நானும் எடுக்கிறேன்னு இவங்க அந்த கிளாஸ் பீஸ் எடுக்க போகிறாங்க. பட் நம்ம ஹீரோ அவசரப்பட்டதை எடுக்கிறப்ப அவன் கை கிழிச்சிருது. இவங்களும் டென்ஷன் ஆகி, தம்பி நான் தான் கிளாஸில் கை வைக்க சொன்னலை, சரி விட்ரு நான் எடுக்கிறேன்னு இவங்க கிளாஸில் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ சடனாக நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அவன் ஃப்ரெண்டு தான் பண்ணிப்போம் போல். நம்ம ஹீரோ அதை எடுத்துகிட்டு, டேய் நான் வெளியே இருக்கேன்டா ஃபோனை வைடான்னு சொல்லி நம்ம ஹீரோ காலை அட்னிடுறான். இதை பார்க்குற அந்த அம்மாவுக்கு சந்தேகம் வருது. தம்பி நீ வீட்டுக்குள்ளே வரப்ப உன் ஃபோன் சுவிச் ஆஃப் சொன்னியே, ஆனால் இப்போ ஃபோன் எடுத்து ஒரு ஆள்கிட்ட பேசிகிட்ருக்க, எப்படி நீ கேட்குறப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் ஃபோன் சுவிச் ஆஃப்னு சொன்னேன், ஃபோன்லாம் சுவிச் ஆஃப் ஆகலை, என் ஃபோனில் பேலன்ஸ்ன்னு சொன்னேன், அதை அவங்களுக்கு தப்பாக கேட்டுக்கொன்னு நம்ம ஹீரோ சமாளிச்சிட்ருக்கான். பட் அந்த அம்மா சந்தேகமாக இருக்குது, வேற திருடனா வீட்டுக்குள்ளே புந்தான்னு சொல்லி அவங்க பயந்துட்டுருக்காங்க. சரி இவங்க டெஸ்ட் பண்ணி பார்ப்போன்னு இவங்க போட்டு வீடு செக் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. இதை பார்க்குற ஹீரோவும், மேடம் என்னாச்சு, என்னது தெரிய பார்த்துட்டுன்னு கேட்குறப்ப, இல்லை சார் என் ஃபோன் காணாமல் போயிடுச்சு, எங்கே வச்சு தெரியும் சொல்கிறப்ப, ஓ அப்படியா, உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள், ஃபோன் பண்ணி கண்டுபிடிக்கலான்னு சொல்கிறப்ப, ஓ அப்படியா சார், என்னை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா, ஸ்டார்டிங்கில் வந்தப்போ சுவிச் ஆஃப்னு சொன்னேன், பார்த்தா ஃபோன் அடிக்குது, கொண்டாந்து முடிய பேலன்ஸ்னு சொன்னேன், இப்போ நீ எனக்கு கால் பண்ணுற சொல்கிற, அப்போ நீ இன்னும் என்ன பைத்தியக்காரன் நினச்சிருக்கேன்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்கே வந்து அனுப்பிக்க பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ அவனை பார்த்து, மேடம் நானும் அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது, நான் உண்மையும் உங்கள் ஹஸ்பண்ட் தெரிஞ்சவன் தான், என்னை நம்புங்கன்னு நம்ம ஹீரோ அங்கே இருக்கலாம் பார்த்துட்ருக்கான். அப்போ கரெக்டாக நம்ம வீட்டில் நாங்கள் வந்துடுறான். ஹீரோ இந்த வீட்டில் பார்த்தாலும் செம்ம ஷாக்காக இருக்குது. டே நீ என்ன என் வீட்டில் பண்ணிகிட்ருக்க, இங்கேருந்து போடான்னு சொல்கிறப்ப அந்த ஒய்ஃப் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஏங்க இவர் உங்களுக்கு தெரியுமா, யார் இவன் கேட்குறப்ப, இவன் எனக்கு தெரியாது, டே இங்கேருந்து போடா, உன்னை இந்த வீட்டில் இருக்கணும் சொல்லிட்டு நம்ம ஹீரோ அனுப்பி பார்க்குறாங்க. பட் நம்ம ஹீரோ அந்த வீட்டு போகிற மாதிரி தெரில. அவன் பாடு சோஃபாவில் உட்காந்துட்டு உங்கள் ஒய்ஃப் கேட்குறாங்களே, சொல்லுங்கள் நான் யாருன்னு, நம்ம இடத்துக்குள்ள என்ன பந்தம் இருக்குது, என்ன சொந்தம் இருக்குலாம் சொல்லுங்கள், உங்கள் ஒய்ஃப் தெரிஞ்சுட்டு சொல்கிறப்ப அவன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். பட் அந்த ஒய்ஃபு ஒரு சந்தேகமாக இருக்குது, ஏங்க யாருங்க அவர், அவர் வெளியே அனுப்புங்கன்னு சொல்கிறப்ப ஃபஸ்ட்டு ஒன்றை திட்டுனு நண்டி, ஊரில் எவ்வளோ வந்தாலும் வீட்டில் செத்துக்குவியா, எல்லாம் ஒன்றால் தான் சொல்லி அவன் ஒய்ஃபு திட்டிகிட்டு இருக்கான். இதை பார்த்து அந்த ஒய்ஃப் கடுப்பாகி, ஆமாம் உங்கள் ரெண்டு பேத்துக்கு ஒரு தடவை தெரிஞ்சிருக்கு, அப்போ உங்கள் மேலே தான் ப்ராப்ளம், சொல்லுங்கள் அவன் யார், எனக்கெல்லாம் தெரிஞ்சான்னு சொல்கிறப்ப இவன் சொல்ல முடிக்கிறான். அவன் பாட்டு பயந்துட்டு உட்காந்துட்டே இருக்கான். இப்போ எங்களாரும் மாற்றமே சண்டை போட்டுட்ருக்காங்களே, இது எல்லாத்தையும் இந்த குழந்தை பார்த்து அழுதுகிட்ருக்கு. நம்ம ஈரோ அந்த குழந்தைய பார்த்து, பாப்பா இங்கே ஒன்றும் நடக்கலை, சும்மா அங்கிள் கேள்வி தான் கேட்டுட்ருக்கேன், அழுகாதுன்னு சொல்லி அந்த குழந்தைய சமாதானப்படுத்திட்டுருக்கான். பட் அந்த வில்லனுக்கு செம கோபமாக இருக்குது. நம்ம ஹீரோவை பிடிச்சி, டே மரியாதை இங்கேருந்து போடா, இங்கேருந்து போடான்னு அவனை அங்கேருந்து அனுப்பிக்க பார்க்குறான். நம்ம ஈரோ கடுப்பாய் பக்கத்து ஒரு தையல் மிஷின் இருக்கும், அதை எடுத்து அவன் மண்டையில் ஒரு போடு அண்ட் காலில் ஒரு போடு போட்டு அவனை உட்கார வைக்கிறான். இதை பார்க்குற அந்த ஒய்ஃப் வீடு ஓடிப்பலான்னு பார்க்குறாங்க. பட் நம்ம ஹீரோ அவங்களையும் பிடிச்சி உள்ளே தள்ளி விட்டு வீட்டை லாக் பண்ணி விட்டுறான். அண்ட் கீழே அந்த கண்ணாடி பீஸில் உடஞ்சிருக்கும்ல, அதில் ஒரு பீஸ் எடுத்து அந்த குழந்தை கழுத்து வைக்கிறான். இங்கே பாரு மரியாதை நான் யாருன்னு சொல்லிடு, இல்லைனா உன் குழந்தைய சாவடிச்சிடணும்னு நம்ம ஹீரோ மாட்டிகிட்டு இருக்கான். இதை பார்த்து வில்லன் கடுப்பாகி, டே என் பொண்ணை உரியா இல்லையா, அவளை மட்டும் ஏதாச்சும் வச்சுக்கேன், உன்னையும் கொள்ளுவேன், உன் கூட அன்னைக்கு வந்தால அவளையும் கொள்ளுவேன், மரியாதை என் பொண்ணை உர்றான்னு நம்ம வில்லன் கத்த ஆரம்பிச்சிடறான். இதை பார்க்குற ஒய்ஃபுக்கு தெரிஞ்சு போயிருது, அப்போ நம்ம புருஷ ஏதோ பண்ணியிருக்கான்னு. உடனே அவங்கள பார்த்து, யோ சொல்லியா என்னையா பண்ண, நீ எதுவும் பண்ணாமல் இவங்கதான்னு சொல்லி இவன் கத்த ஆரம்பிச்சிட்றா. அப்போ சடனாக வீட்டுக்குள்ளேயே யாரோ வர மாதிரி இருக்குது, வேறு யார் இல்லை வில்லனுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான், தினமும் நைட்டு வந்து இவங்களோட சரக்கு அடிச்சிட்டு இருப்பாங்க, பட் இப்போ வந்து பார்த்தா வீட்டு பூட்டிருக்குல்ல, சரி அவன் வெளியே போயிட்டான் போல, இங்கே உட்காருவோன்னு இவங்க வீட்டு வாசல் உட்காந்துட்ருக்காங்க. அண்ட் இவன் கத்தி கூப்பிடலான்னு பார்க்குறான். பட் நம்ம ஈரோ அவன் குழந்தை காலத்தை கத்தி வச்சுட்டு, இங்கே பாரு கத்தக்கூடாது, கத்துனா அவன் குழந்தைய கொண்டுன்னு மிரட்டுறப்ப அந்த ஒய்ஃப் அவங்க ஹஸ்பண்ட் கையில் வாய்ச்சிருக்காங்க. இப்போ வெளியே அந்த ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துட்ருப்பாங்களே, அவங்களும் உன்னை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. டே நம்ம ஆள் வீட்டு இருக்கல்ல, அவன் நம்பர் ஒன்று பொம்பளை பொறுக்கியா இருக்கான்,
அவன் ஒய்ஃப் இவ்வளோ ஜம்முன்னு இருக்கா, இவ்வளோ அழகான பொண்டாட்டி வச்சுக்கிட்டு ஊரில் இருக்கிற மற்ற பொண்ணுபடி மேய்ஞ்சிட்டு இருக்கான், எனக்கு நம்ம உன் பொண்டாட்டி மேலே ஏதாவது குறை இருக்குது போல், அதனால தான் அவன் பொண்டாட்டி விட்டுட்டு மற்றவங்க மேலே மேய்ஞ்சிட்டு இருக்கான் போல், இந்த மாதிரிலாம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் அவனை பற்றி கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் உள்ளேருந்து கேட்குற அந்த ஒய்ஃபுக்கு செம்ம கோபமாக இருக்குது. அப்போ நம்ம புருஷன் நமக்கே தெரியாமல் என்னென்னவோ பண்ணிகிட்டு இருக்கான், அதனால பாதிக்கப்பட்ட ஒருத்தந்தான் இங்கே வந்திருக்கான்னு புரியுது. இப்போ நம்ம ஹீரோ அவனை பார்த்து கேட்குறான், இங்கே பாரு நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி தான், அன்னைக்கு நைட் என்னாச்சு, நீ காருக்குள்ளே போனில, அவ கூட என்ன பண்ண கேட்குறப்ப இவ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். அப்போ அந்த ஒய்ஃப் இருப்பாங்களே அவங்கள பக்கத்தில் உட்கார வச்சு, சொல்லு அன்னைக்கு என்ன பண்ணேன், இந்த மாதிரி கிஸ் கொடுக்க போனியா இல்லை இந்த மாதிரி தொட போனியா, இந்த மாதிரி சொல்லி நம்ம கீழே அறுவறுப்பாக பண்ணிகிட்டு இருக்கான். இதை பார்த்து வில்லன் ரொம்ப கஷ்டப்பட்டு, டே நான் உனக்கு எஞ்சி கேட்குறேன்டா, அன்னைக்கு நைட் நான் எதுவுமே பண்ணல, என்னை விட்டுருன்னு அவன் ஏதோ சொல்லிகிட்டு இருக்கான். பட் அவன் என்ன சொல்ல நம்ம காட்டவே இல்லை. நம்ம ஹீரோ செம்ம ஹாப்பியில் அந்த இடத்துல வெளியே வரான். ஸோ அப்போ தான் அன்னைக்கு என்ன கட்டுறாங்க, ஸோ இந்த போலீஸ் அந்த காருக்கு ஏறியிருப்பான், நம்ம ஹீன் கிட்ட கிஸ் வேணும்னு கேட்டிருப்பான், பட் நம்ம ஹீன் கொடுத்துருக்க மாட்டா, சரி வற்புறுத்தி கிஸ் வாங்கலாம் பார்த்துருப்பான், பட் கோவப்பட்டு அந்த பொண்ணு கண்டத்தை சப்புன்னு அறிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் அன்னைக்கு நடந்தது. இதை கேட்ட நம்ம ஹீரோக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது, பரவாயில்ல நம்ம ஹீரோன் எவ்வளோ வீரமாக இருந்திருக்கா, போலீஸ்க்குலாம் பயந்து கிஸ் பண்ணாமல் இருக்கான்னு சொல்லி இவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆனால் நம்ம ஹீரோன் கால் பண்ணி, ஏய் நான் ஹாஸ்டலில் தான் நிற்கிறேன் வான்னு சொல்லி அவளை தனியாக கூட்டிகிட்டு போகிறான். பார்த்தா கார் இடத்துல நிப்பாட்டி அவன் கார் டிக்கி ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா அன்றைக்கி அந்த வயசான போலீஸ் அடிச்சிருப்பார்ல, அவர் உள்ளேருந்து வந்துட்டுருக்காரு. ஸோ அவரை கட்டி வச்சு தான் இவன் மாட்டியிருப்பான். அண்ட் அதை வச்சு தான் நம்ம ஹீரோ அந்த ஒய்ஃபோட வீட்டை கண்டுபிடிச்சிருப்பான். ஸோ இப்போ அந்த ஆளை பார்த்து, சரி ஐயோ போன்னு விட்றேன், இந்த காசு வச்சுக்கணும் சொல்லி கொஞ்சம் காசை கொடுத்து அவர் அங்கே வந்து அனுப்பி வச்சுறாரு. இப்போ நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து பேசுகிறான், அன்றைக்கி உனக்கு பர்த்டே தானே, அன்றைக்கி உனக்கு கொடுக்கணும் ரிங் வாங்கி வச்சுருந்தேன், பட் எனக்கு அந்த பிரச்சனை கொடுக்க முடியல, இந்த வச்சுக்கோன்னு சொல்லி அந்த ரிங்கை கொடுக்க போகிறான். பட் இதை பார்க்குற அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஓ என்னை பார்த்து எனக்கு எல்லாம் தெரியுமா, இப்போ அன்றைக்கி நைட் நடந்துச்சுல அதுவும் உனக்கு தெரிஞ்சிச்சான்னு கேட்குறப்ப, ஆமாம் நீ செம்மக்காரே பண்ணியிருக்க, நான் அந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணியிருப்பனோ அதான் நீயும் பண்ணியிருக்க செம்மன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு மோரம் கொடுக்க போகிறான். பட் அந்த பொண்ணு கோபமாகி மிட்ஃபிங்கர் காட்டுது. ஸோ இதோட இஷ்குங்கிற இந்த படம் முடியுது. ஸோ இந்த படத்தில் கிளைமேக்ஸ் பார்த்தவங்களுக்கு ஒரு விஷயம் புரியாமல் இருந்திருக்கலாம், அது என்னென்னா ஏன் அந்த பொண்ணு நடந்துக்கணும், எல்லாம் நல்லா தானே போயிட்டுருந்துச்சு, எது கடைசியில் மிட் ஃபிங்கர் காட்டுன்னு கேட்டிங்கன்னா அது அந்த பொண்ணோட வழி. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ நம்பர் ஒன் கலாச்சார காவலர், அவன் மட்டும் கிடையாது நம்ம சமுதாயத்தில் இருக்கிற முக்கால்வாசி ஆண்கள் இப்படி தான் இருக்கும். இந்த படம் ஃபுல்லாக நம்ம ஹீரோட மைண்ட் செட் ஒரு விஷயத்தை நோக்கி தான் இருக்கும், அன்றைக்கு நைட் நம்ம ஹீரோனை கிஸ் பண்ணியிருப்பானா கிஸ் பண்ணிக்க மாட்டானா, இந்த விஷயம் தான் ஓடிட்டே இருந்திருக்கும். கடைசியில் அவன் கிஸ் பண்ணல தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இவன் திரும்ப லவ் பண்ண ஆரம்பிக்கிறான். இன்கேஸ் அன்றைக்கி நைட்டு அந்த போலீஸ்க்காக நடித்தவன் இந்த பொண்ணை கிஸ் பண்ணியிருக்கான், அவன் வந்து டச் பண்ணியிருந்தானா நம்ம ஹீரோக்கு பிடிச்சிருக்காது, அங்கேயே கட் பண்ணிட்டு அவன் அங்கேருந்து போயிருப்பான். ஸோ இதுதான் அவனோட பார்வை. ஆனால் அன்றைக்கி நடந்த அந்த விஷயத்துக்கும் அந்த பொண்ணுக்கு அதை சம்மந்திருக்கன்னு பார்த்தா எந்த ஒரு சம்மந்தம் கிடையாது, ஏன்னா பாதிக்கப்பட்டாலும் அந்த பொண்ணு தான். பட் அந்த பொண்ணு மேலே டச் பண்ணான்னு சொல்லி இவன் அந்த பொண்ணு பக்கத்தில் நெருங்க மாட்டிக்கிறான். ஏன்னா இங்கே எல்லாரும் ஒரு பொண்ணை ஒரு பொருளாக தான் பார்க்குறாங்க, டே அவள் கெட்டு போயிட்டாடா, அவன் மேலே அவத்தை கை வச்சிருக்கான், அவள் இப்படி பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி பேசி பேசி அந்த பொண்ணு மேலே ஒரு கேட்டுக்கு உருவாகும். அதாவது இங்கே சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஆண் எத்தனை பொண்ணானா பார்க்கலாம், எத்தனை பொண்ணால் லவ் பண்ணலாம், எத்தனை பொண்ணு கூட வேணால் போகலாம், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ட்ரூ லவ். பட் ஒரு பொண்ணு ஒரு ஆனால் தான் பார்க்கணும், அதை தாண்டி அந்த பொண்ணு ஒரு லவ் ஃபீல் இருக்கப்போ இன்னொரு ஆள் லவ் பண்ணா, டே அவள் கெட்டு போனவடா அவள் ஆகிட்டோம், இந்த மாதிரி ஸ்லெட் ஸ்லிமிங் பண்ணுறது தான் இங்கே அதிகமாக இருக்குது. ஒன்று ஒரு ஆள் கிஸ் பண்ணிட்டான் அப்போ நீ கெட்டு போனவ, உன்னால் லவ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி சொல்கிறது அப்போ அவனுக்கு வந்து அது காதலா இல்லை அந்த பொண்ணோட உடல் மேலே வந்த காமமா. ஸோ இதை குறித்து தான் இந்த படம் பேசுது. ஸோ இதை பற்றின உங்கள் பெர்ஸ்பெக்டிவை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்கள் யாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர்ஸை கொஞ்சம் உங்களை அடுத்த நாள் ஒரு ஆசமான பிரசிங். பை கைஸ்.